தமிழ்நாட்டில் உள்ள முருகன் கோவில்களில் பக்தர்கள் இன்றி மிக எளிமையான முறையில் தைப்பூச திருவிழா நடைபெறுகிறது. சூரபத்மனை கொல்ல பூச நட்சத்திரத்தில் முருகன் எடுத்த அவதாரமே தைப்பூச திருநாளாக கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி முருகனை கோவில்களில் பல்வேறு சிறப்பு பூஜைகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மற்ற கோவில்களிலும் கொரோனா அச்சம் காரணமாக பக்தர்கள் இன்றி மிக எளிமையான முறையிலேயே தைப்பூச திருவிழா நடைபெறுகிறது. மாங்காட்டில் அமைந்துள்ள காமாட்சி அம்மன் கோவிலில் தைப்பூசத்தையொட்டி தெப்பத் திருவிழா நடைபெற்றது. இதேபோன்று முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனியில் கடந்த 12 தேதி கொடியேற்றத்துடன் தைப்பூச திருவிழா துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாண நிகழ்ச்சி மலையடிவாரத்தில் உள்ள பெரிய நாயகி அம்மன் கோவில் வளாகத்தில் நேற்று நடைபெற்றது. முன்னதாக சுவாமிகளுக்கு பால், பஞ்சாமிர்தம், பழங்கள், திருநீர் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகமும் தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க மகா தீபாராதனையும் நடைபெற்றது. வழக்கமாக பக்தர்கள் வெள்ளத்தில் கோலாகலமாக நடைபெறும் தைப்பூச திருவிழா கொரோனா பரவலால் மிக எளிமையாக நடைபெற்றது. அதன் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண நிகழ்ச்சி மற்றும் தேரோட்டமும் பக்தர்கள் இன்றையே நடைபெறும் என்று கூறப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.